हर नम पार्वती पतजे हर हर महादेव तेन्नाडुडैग सिवने पोट्री जन्नाट्टवर्क मरीवा पोट्री स्मृते सकल कल्याण पाजनम यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि चरणं हरिं यशिवो नाम रूपाद्यां या देवी सर्वमंगलाः तयोगो संस्मृणाते भुंसां सर्वतो जय मंगलो अचतर्वतनो ब्रह्माधिपागो अपलोहरिः अपाललोचन शंभो भगवान् पादराजनः लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु अद्भुतमान ஒரு दिव्य रूपम भगवान भगवान தான் எல்லாமே பகவானுடைய லீலார்த்தமாக நமக்கு கிடைச்சது தான் அரிய பொக்கிஷம் தர்மம்னா என்ன அப்படிங்கறத நமக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் தானே தன்னுள் நின்று கொண்டு உணர்த்தக்கூடிய ஒரு ஆற்றல் 17வது நாள் யுத்த கலம் பாரதத்தினுடைய பொன் ஏடுகள்ல பொறித்து வைக்கக்கூடியது பாரதம் எழுதறத வியாச பகவான் ஒன்னொன்னத்தையும் தன்னுடைய திவ்ய நேத்திரத்தினால பார்க்கிறார் அவர் தானே எல்லாத்துக்கும் காரணாதிகாரி அவரே சாட்சாத் மகாவிஷ்ணு இல்லையா அப்படியே பார்க்கிறார் அதுக்கு பிற்பாடு தான் என்ன பார்க்கிறோமோ அது அப்படியே பிரசன்னத அதுல கொஞ்சம் கூட அதுல ஏத்தரக்கம் இல்லாம அப்படியே அதை கொடுக்கிறார் இன்னைக்கும் பத்ரிகாசிரமத்திலேருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனோம்னால் மகாபாரதம் எழுதின புஸ்தகம் அப்படியே இருக்கு நம்ம போய் தொட்டு பார்க்கலாம் வியாச பகவான் எழுதின புஸ்தகம் யுகத்துக்கெல்லாம் முன்னாடி எழுதின புஸ்தகம் கணபதியினால் எழுதப்பட்ட புஸ்தகம் இன்னைக்கும் அந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் இருக்கு நாம தொட்டு பார்க்கலாம் நமஸ்காரம் பண்ணலாம் திவ்யமான சரித்திரம் அது இந்த யுத்த களத்தில் ஒரு பக்கத்துல அர்ஜுனன் இன்னொரு எதிர்புறத்துல ரதத்தினுடைய சக்கரமானது பூமியில அழுந்திண்டு வெளியில வராம பரிசிரமப்பட்டு நான் நிராயுதபாணியா நின்றுட்டு இருக்கேன் இப்போ கண்ணன் சொல்றத நீ கேட்காதன்னு சொல்லிட்டு இருக்கிறத கண்ணன் கேக்குற கர்ணா நீ பேசுறதெல்லாம் சரி யுத்த தர்மம் எல்லாம் நியாயமானது அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல இந்த அபிமன்யுவை நீங்க எல்லாம் சுத்தீர நின்று அடிச்சலே அது எதுல சேரும் கடைசி வரைக்கும் போருட்டான் பாவன் பின்னாடி வந்தவன் அடிச்சையே அது எந்த தர்மத்துல சேரும் அர்ஜுனா யோசிக்காத கையில எடுத்திருக்கக்கூடிய இந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணு க்ஷணகாலம் யோசிச்சாலும் நடக்கிற விஷயங்கள் வேற விதமா போயிடும் அந்த அஸ்திரமானது அந்த தேவதையானது தயார் நிலையில் இருக்கு ஆறு கூர் முனைகளை உடைய அம்பு அது ஆறு கூர் முனைகள் இருக்கக்கூடிய அஞ்சலிகா அப்படிங்கிற அந்த அஸ்திரத்துக்கு சொல்றதே அதுக்கு அஞ்சு முகம் இருக்கும் பஞ்சவக்த்ரம் ஷட்ஹஸ்தம் திரிநேத்ரம் ஆறு கரங்களோட மூன்று நேத்திரங்களோட அஞ்சு முகத்தோட சிவபெருமான் தன்னுடைய ஊர்த்த முகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு அஸ்திரமாக அது பரிணமிக்கிறது அப்பேற்பட்ட அந்த அஸ்திரம் தயார் நிலையில் இருக்கு பாசுபதாஸ்திரத்துக்கு சமமானது வீரன் மேல மட்டும்தான் பிரயோகிக்கலாம் எல்லார் மேலையும் பிரயோகிக்க முடியாதது அதுவே ஆசைப்படுறதாம் ஒருத்தர் கபிலீகரம் பண்றதுக்கு பிரயாசப்படுறதாம் அர்ஜுனன் பிரயோகிக்கிறான் அர்ஜுனன் பிரயோகிக்கிறதே அந்த அஸ்திரம் இங்கேருந்து கிளம்பி போறது கர்ணன் மேலது பட போறது இந்த அஸ்திரம் மந்திர தேவதை என்ன பண்ணும்னு கேட்டால் எதெல்லாம் யார் அஞ்சலி பண்ணலையோ அதெல்லாம் துண்டிக்கும் யார் அஞ்சலி பார்த்த பிற்பாடு இந்த திருவடியில விழணும்னு தோணலையோ அதெல்லாம் பிரிச்சு எடுத்துரும் எல்லார்கிட்டையும் அதுக்கு வேலை கிடைக்காது இதனோடு குழந்தை இருக்கு அதனோடு குழந்தைக்கு அம்மாட்டேந்து
ஸ்தன்யபாரம் மட்டும் போறோம். அந்த குழந்தைக்கு போய் நிறைய பஞ்சபட்ச பரிமாணத்தோட சாப்பாடு போட்டா என்னாக செத்து போயிடும். நல்ல உஷத்தியா காம்பீரியமா இருக்கக்கூடிய மனுஷனுக்கு ஸ்தன்யபாரம்னா அவன் செத்து போயிடுவான். அவனுக்கு என்ன உணவு அதை கொடுக்கணும். அது மாதிரி இந்த அஸ்திரம் யாரோட போய் சேரக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்படின்னு இருந்தா தான் முடியும், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இதோட வேலையை எதுதான் இருந்தாலும் எதுக்கு எதை பிரயோகிக்கணும்னு இருக்கு. அப்பேற்பட்ட தன்னுடைய காண்டீபத்திலிருந்து கிளம்பிய நெருப்பு பொறி போன்று ஐந்து முகங்களை கூடியதாக ஆறு கரங்களை உடையதாக அப்படியே அங்கிருந்து கிளம்பி போகிறதையே பிரம்மாண்டமே அதிர வைக்கக்கூடிய அஸ்திரமாக கிளம்பி போய் இது என்ன பண்ண போறது, இதனுடைய வேலையே அஞ்சலி அஞ்சலிக்கா அப்படிங்கறதே தலையை எடுக்கணும். தலை தானே வணங்க மாட்டேங்கிறது, தலையை எடுக்கணும். இது நேர போய் அவனை அந்த கர்ணனை போய் மேல படுறது. இதுல இருக்கக்கூடிய ஆறு கூர்முனைகள்ல அஞ்சு கூர்முனை புஷ்பம் போய் அவன் மேல விடுறது. அந்த அஞ்சலிக்கா அஸ்திரமே அர்ஜுனன் கிட்ட இருக்கிறதே என்ன பயன்படுத்துன்னு சொன்னது. அர்ஜுனன் கிளம்பி போய் கர்ணன் கிட்ட போன பிற்பாடு தன்னோட வேலையை பார்க்க முடியாம புஷ்பமா அவன் மேல போய் அர்ச்சனை பண்ணித்தான். நான் பெரிய தேவதையா இருக்கலாம், ஆனால் உன்னை பார்க்கறதே உங்ககிட்ட என்னால உன் எந்த வேலையும் பார்க்க முடியலன்னு சொல்லி அவன் மேல புஷ்பமா அப்படியே ஒரே ஒண்ணு. இதுல ஆறு கூர்முனையில ஒரே ஒரு கூர்முனை மட்டுமே கழுத்தை துண்டிப்பதற்காக போய் அவன் மேல பட்டுத்து, மீதி அஞ்சும் செயலற்று போய் அவன் மேல புஷ்பபானமாக புஷ்பமாக அவன் மேல அப்படி பொழிஞ்சுது. தகச்சு போய் நிக்கிறான், தகச்சு போய் நின்னுட்டு எவ்வளவு பெரிய வில்லாடி, சிவபெருமானோட விளையாடின பெருமை, சிவபெருமான அடிச்ச பெருமை. பாசுபதாஸ்திரம் வாங்கறத சிவபெருமான் கிட்ட போய் நின்னுட்டு சிவபெருமானோட சிவாஸ்திரம் வாங்கியிருக்கான். இதெல்லாம் வாங்கறத எத்தனை அப்பேற்பட்ட அர்ஜுனன் இது என்னது, இது இது எவ்வளவு உசத்தியான அஸ்திரம் இது போய் அப்படிங்கறத பகவான் பரமாத்மா பார்க்கிற. நான் சொன்னேனோன்னா நீ தாமசப்படுத்தாத தாமசப்படுத்தாதன்னு சொன்னேனோ, நீ இன்னும் தாமசப்படுத்தி இருந்தேன் கேட்டா அவனை ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. நம்மளால நீ இல்ல நான் கூட அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னு கேக்குறான். அவன் யாரு தெரியுமா? அவனுடைய தர்மம் தெரியுமா உனக்கு? சரிவா அப்படின்னா அப்படியே நின்று இருக்கா அவன் மேல ஒரு 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 ஒரே ஒரு இந்த ஆயுதம் பட்டது இல்லையா, அதுல அங்கேயே கீழே விழுந்துட்டான் அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனால மத்த விஷயங்கள் பண்ண முடியல. கர்ணன் அடிபட்டான் கீழே கடக்கான் அப்படிங்கிற செய்தி அங்கங்க போச்சு. ஒரு பெரிய வீரன் கீழே விழுந்துட்டான்னா மத்தவாள்லாம் நின்னுன்னு போராட மாட்டான், மத்தவாளுக்காக இவா போராடுவா, இனிமேல் இந்த இடத்துல நாம நிக்கப்படாதுன்னு சில சந்தர்ப்பங்கள்ல வருவா. சில சந்தர்ப்பங்கள்ல கர்ணன் அடிபட்டுட்டானா, இன்னைக்கு சேனா தலைவன் அடிபட்டுட்டானா, 17வது நாள் யுத்தம் இப்படிதான் முடிய போறதுன்னு அத்தனை பேரும் தகச்சு போய் நின்று இருக்கா. குத்துயிரும் குலையுருமாக பூமியில கீழே விழுந்து கிடக்கான். எத்தனை தேவதைகள் லோகத்துல உண்டோ அத்தனை தேவதைகள் தர்மத்துக்கு பிராதான்யமாக இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் கர்ணனை பார்க்கறது, அதுல தர்ம தேவதை பார்க்கறது, அப்படியே ஆச்சரியமா பார்க்கறது. தர்மத்துக்குன்னு ஒருத்தர்தான், இனிமேல் தர்மத்துக்குன்னு ஒருத்தன் இல்லை போல இருக்கு. அப்படியே அந்த அந்த பேராச்சரியம். அர்ஜுனன் நின்று அப்படியே தகச்சு போய் நிக்கிறான். திருப்பி காண்டீபத்தை எடுக்கிறான், என்ன பண்ண போறான்னு கேட்டாரான். இனிமேல் அவன் மேல பிரயோகிச்சா ஒன்னும் பண்ண முடியாது, நீ ஏதாவது விட்டு பாரு என்னாரான். விளையாட்டுக்கு நீ ஏதாவது விட்டு பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ விட்டு பாரு, சாதாரணமா பயிற்சி எடுத்துக்கோட சொல்ற. அவ விளையாட்டா எதையோ இங்கேருந்து கலப்புறத பார்த்தா ஆகாசத்திலேருந்து புஷ்பமாறி அவன் மேல வந்து விடுறதான். இனிமேல் இவனை அடிக்கிறதுக்கு வேற யுக்தி தான், இனிமேல் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, வா போகலான்னு வெள்ளி பாரதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். மற்ற பாரதங்கள்ல அதை தொடல்ல, தேடி பார்த்தேன், நேற்று முழுக்க தேடி பார்த்தேன். பரமாத்மா ஒரு பிராமணனாவர, அந்த சந்தர்ப்பத்துல ஒரு பிராமணனாவர, இங்க இரு ஒரு 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 நொடி இங்க இரு அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து கிடக்கான். அன்னைக்கு யுத்தமானது சம்பூர்ணமாகக்கூடிய நிலை,
ஒரு பிராமணனா வர தேடிட்டு வர அப்படியே கீழே நிறைய மனித உயிர்கள் எல்லாம் உயிரற்ற நிலையில கிடக்கு. குருக்ஷேத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கங்கை பிரயாகை காசி குருக்ஷேத்திரம் இதுல என்ன விசேஷத்துவம் அப்படின்னா சில க்ஷேத்திரங்கள்ல பூமியில மரிக்கணும், சில க்ஷேத்திரங்கள்ல பூமியிலையும் ஜலத்திலையும் சரி. பூமி ஜலம் ஆகாசம்னு எங்க நீ அடிபட்டாலும் ஒத்தனை அடிக்கிறான், அவனோட உயிர் அந்தரத்துல போறதுன்னா அவனுடைய ஆத்மா அந்தரத்திலேந்து மோட்சத்துக்கு போகும். ஏன்னா எல்லாத்தையும் பகவான் பார்க்கிற அதுதான். அதனால வேடிக்கை பார்க்கறதுக்காவது ரெண்டு ஆயுதத்தோட போயிருந்தா நம்ம மேல யாராவது அடிக்க மாட்டாரா, ஜென்மா இல்லாம போயிடுமே அப்படின்னு நினைக்கலாமா. ஏன்னா இது அல்பத்தனமான ஜீவன், இது உடம்பு. இந்த உடம்பு போனால்தான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரகாசமான ஆன்ம ஜோதியை அனுபவிக்கலாம். உயிர் இருக்கிறதேயே உடம்பு போறதுக்கு வேண்டிய முயற்சி பண்ணலாம். அது ஆத்மாவை அறியறதுக்கு உண்டான வழி. ஏதோ கதை சொல்ற மாதிரி என்னோடது இருக்க தவிர உள்முகமா நீங்க சிந்திக்கிறதே அரிய பெரிய விஷயங்களை நீங்க அனுபவிக்க முடியும். ஏன்னா நான் சொல்றது இல்ல, நான் அற்ற நிலையில குருநாதாருடைய கிருப்பையில நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், நான் அற்ற நிலையில நான் பேசிட்டு இருக்கேன். அதுதான் அந்த அப்படியே நடந்து வர கீழே கடக்கான், அவன் மேல பற்றுக்கு அவன் கிட்டக்க வர நீ தான கர்ணன்கிற நீ பார்க்கறான் கர்ணன் இந்த 90 டிகிரி பாவம்ல அப்படி பார்க்கிறான். அவர் நின்றுட்டு இருக்க பேச முடியல, என்ன வேணும், உயிர் போறது, அடிச்சு கீழே கிடக்கான், இவனுக்கு இவ்வளவுதான் ஜென்மான முடிய போறது. அப்போ கர்ணன் என்ன வேணும், கர்ணன் கிட்ட வந்தா ஏதாவது கொடுப்பாம்பா, எனக்கு ஏதாவது உன்னால கொடுக்க முடியுமா, என்கிட்ட இப்ப ஒண்ணுமே இல்லையே, என்கிட்ட ஏதாவது இருந்தா நான் தரலாம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நீ நல்லா யோசிச்சு பாரு, உங்ககிட்ட ஏதாவது இருக்காத நீ எனக்கு கூட ஒண்ணும் கிடையாது அவன்கிட்ட. இப்போ கர்ணன் சொன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தந்தமானது பல்லானது ஒன்னு தங்கத்துல வச்சிருக்கேன், அதை நீ எடுத்துக்கோ, என்னால முடியல, நீ எடுத்துக்கோ, அதுதான் இப்ப எங்கிட்ட இருக்கு, உனக்கு உங்களுக்கு தரா மாதிரி அப்படின்னு செய்கையினால அவனுக்கு தெரியப்படுத்துற. அந்த அவர் சொன்னாரா, நான் உன் பல்ல உடைச்செடுக்க முடியாது, எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயம், கர்ணன் இருக்கான்னா தேடி வந்த இங்க வந்துட்டேன். உடம்பு அண்ணண்டண்ணண்ட அசைக்க முடியாத நிலையில உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்துல கண்ணன் நகர்ந்து போய் தேர் சக்கரத்தை முட்டு வைக்கக்கூடிய ஒரு கல்லு கிட்ட தன்னுடைய உடம்பிலே முகத்தை வைத்து இடித்து கொண்டு பல் உடைபட்டு கையிலே விழும் வரை காத்திருந்து அதை எடுத்து கொடுக்கறதுக்கு போனா, அப்ப அந்த பிராமணர் சொன்னாரா, ரத்தம் பட்டதை நான் இப்படிப்பா வாங்குவேன், சுத்தம் பண்ணி கூட எப்படி இவனால சுத்தம் பண்ண முடியும், இதோட சேர்ந்து கையிலே இருக்கக்கூடிய ஆயுதத்தால் பூமியை குத்துறான், பூமியிலேருந்து ஜலம் வருது. அந்த இடம் இன்னைக்கும் இருக்கு, குருக்ஷேத்திரத்துக்கு போனேன்னா கர்ணன் விழுந்த இடம் இருக்கு, கர்ணன் ஜலம் கொண்டு வந்த இடம் இருக்கு, அதுல இருந்து தீர்த்தம் வெளியில வருது. சுத்தி பண்றான், கையில கொடுக்கறான், கையில வாங்கிண்ட நல்லா பாரு என்ன தெரியுறதான்னு அப்படியே 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 நின்றுட்டு இருக்கான். கர்ணா எனக்கு இது பத்தாது, எனக்கு வேற ஏதாவது கூட, யாரு தெரியலையா, நீங்கதான் தெரிஞ்சுட்டு இருப்பேல, பகவான் தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், தன்னுடைய வடிவத்தை மாத்தின்றான் கண்ணனாக கர்ணன் முன்னால் நின்றார். அப்படியே கண்ணிலிருந்து ஜலம், தன்னுடைய ஜென்மாவை நினைச்சு பார்க்கிறான், என்ன வேணும்னா இது வரைக்கும் பண்ணின தர்மத்தை எனக்கு தத்தம் பண்ணின்ற கொடுத்தான், அப்படியே கொடுக்கறான். அப்பத்தான் அவனுடைய ஜீவன் மறிக்கப்படும். சுவாமி கேட்கிறாரா, இப்ப ரெண்டு வரம் தர, உனக்கு என்ன வேணும்னாரா, அவன் கேட்டிருக்கலாம், கர்ணன் சத்தியமா கேட்டிருக்கலாம், எனக்கு ராஜ்யத்தை கொடு, செத்துப்பனவளை பிழைக்க கொடு, துரியோதனன் மேல நாளைக்கு உட்காந்துக்கணும், ஏதாவது கேட்டுக்கலாம், எதுவுமே கேட்கல, ரெண்டு வரம் உனக்கு தரேன். பகவான் பாருங்க சாய்ஸ் கொடுக்குற சொன்னா
ரொம்ப ஆயாச மரணம் என்னங்க ரொம்ப சமப்படுறது இந்த உடம்பும் உயிரும் போராடுறது அதுக்கு அனுகிரகம் பண்ணுங்க அது உனக்கு உண்டாயிரும் கவலைப்படாத நேரம் நாளைக்கு காலையில பொழுது விடியறதே எங்க அம்மாவுக்கு நான் மறுச்சிட்டேங்கிற செய்தியை சொல்லி அனுப்புங்க நடக்கும் ஒரு நிமிஷம் கண்ண மூடினா பகவான் பரமாத்மா தன்னுடைய அற்புதமான அந்த ரூபம் சாந்தாகாரம் புஜக சஜனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சதுருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபஜகரம் சர்வலோகைகநாதம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரஜே பரமாத்மனே பிரணத க்லேசநாசாய கோவிந்தாய நமோ நம கோவிந்தாய நமோ நம பகவான் திவ்ய ரூபத்தை அவனுக்கு திவ்ய நேத்திரத்தை கொடுத்து ஆகாசத்துக்கும் பூமிக்கும் தானே சகலமும் தானே எல்லாமும் தானே சர்வமும் நின்றிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட உஷத்தியான பகவான் விஸ்வரூபமான அந்த தரிசனம் கிடைக்கிறது. கர்ணன் பார்க்கிறான் 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 அந்த ரூபத்தை அப்படியே பார்க்கிறான். தன்னுள்ளேயே தன்னை கரைத்துக் கொள்ளுவதற்குறித்தான ஒரு கோலம் அல்லவா? அவ்வளவு ஆச்சரியம் பரமாச்சரியம் பரமாத்புதம். பகவான் எல்லாமாவும் இருக்க சகசிரசீருஷா புருஷ சகசிராட்ச சகசிரபாத் இப்படி பகவான் ஆயிரம் புருஷர்களுக்கு மேம்பட்டவன். ஒரு புருஷன் நித்தியமான அனுஷ்டானத்தோடு இருக்கக்கூடிய ஆயிரம் பிராமணா சதகோடி பிராமணாளுக்கு சமம். மகாஜானி அந்த மகாஜானி சதகோடி பேர்ல ஒருத்தர். இப்படிலாம் சேர்ந்து 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 சேர்ந்தால் அதுல ஒரு புருஷனா இருக்கானாம். அவன்தான் பரம புருஷனா, அவன்தான் பரபிரம்மமாம். அவனைதான் எல்லாரும் சொல்றதாம் பரமம் யோ மகத்தேஜ பரமம் யோ மகத்தபா பரமம் யோ மகத் பிரம்ம பரமம் ய பராஜம். டே பார்க்கிறான் அந்த மறிக்கும் சந்தர்ப்பத்துல அவனுக்கு அந்த அந்த காட்சி திவ்ய நேத்திரத்தோட கூட கண்ணை மூடி மறிக்கிறான். அதோடு அவனுக்கு அவனுடைய அவனுடைய ஜோதி அவனுடைய சரீரத்திலிருந்து அவனுடைய உடம்பு கீழே விழுந்து அவனுடைய உயிர் பெறுகிறது. தர்ம தேவதை புஷ்பமாறி பொழிகிறது. தேவாதி தேவாளில் அத்தனை பேரும் கண்ணீர் விடுறா. இனிமேல் தர்மத்துக்கு மனசா இல்லப்பா. அத்தனை பேரும் கண்ணீர் விடுறா. அந்த கர்ணனுடைய திவ்யமான அந்த ஆத்ம ஜோதியானது அப்படியே ஆகாச மார்க்கமா கிளம்புறது. பகவானுடைய திவ்யமான சரீரத்துல போய் அந்த ரூபத்துல போய் தன்னை மறைச்சுக்கிறது. பகவான் தன்னுடைய திருப்பி தான் எந்த வடிவத்துக்கு வந்தானோ அதே மாதிரி மாறுறார், நடந்து போறார். கர்ணன் பூமியில கடக்கான். யுத்தகலம் அப்படியே மயான அமைதினு சொல்லுவா பாருங்கோ, அது மாதிரி இருக்கு. அர்ஜுனன் எங்கேயோ உட்கார்ந்துருக்கான், யோசிச்சுருக்கான். பக்கத்துல போய் உட்கார்றார். அர்ஜுனன் என்ன, அர்ஜுனன் கேட்கிறானா என்ன ஆச்சு அப்படின்னு. சத்தியம் நடந்துட்டேன்னு சொல்றாராம். அப்படி பகவானே யோசிச்சுண்டு பகவானுடைய கண்கள்ல ரெண்டு சொட்டு தண்ணி பூமியில வந்து விழருது. அர்ஜுனன் பார்த்து கேட்கிறான், என்ன கண்ணா நீ அடலாமா? நான் அடலாம், நீ அடலாமா? நான் அடல்ல, என்ன மீறி ஜலம் வெளியில வருது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாராம். யார் தெரியுமா அந்த கர்ணன், யார் தெரியுமா உனக்கு, தெரியறதா உனக்கு அப்படின்னாராம். அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான் அர்ஜுனன், யோசிச்சுட்டு இருக்கான். சொல்றாரன் கர்ணன் யாரு? இப்ப கர்ணனுக்கு வந்து பகவானே இந்த அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா காத்துட்டு இருக்கணும். அனுபவிப்போம், அருள் பெறுவோம், ஆனந்தத்தில் தலைத்திருப்போம். ஓம் நமசிவாய.